வணக்கம் நண்பர்களே, ஒரு மனிதன் 24 மணி நேரமும் பாசிட்டிவாவே திங்க் பண்ண முடியுமா? வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ முடியுமா? விடவே முடியாத சில கெட்ட பழக்கங்களை விட முடியுமா? பணத்தை ஈர்த்துக்கிற சக்தியை ஒரு மனிதனால வளர்த்துக்க முடியுமா? எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில இலக்குகளை நிர்ணயிக்க முடியுமா? நம்ம நினைச்சது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும், இது முடியுமா? இப்படி முடியாதா அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை முடியும் அப்படின்னு மாற்றி அமைக்கிற வகுப்பு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் ததாஸ்து. குருஜி மகாருத்ரா அவர்கள் நடத்துகிற இந்த ததாஸ்து வகுப்பு வருகின்ற மே 7 காலையில 10 மாலை 5 வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஆனக்கட்டி அப்படின்ற இடத்துல நடக்குது. மறக்காம வாங்க, உங்களுடைய வெற்றியின் நம்பிக்கையை அள்ளிட்டு போங்க. நன்றி. இப்போ உடம்புல நோயே இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சூட்சும பயிற்சிகள் ஏதாவது இருக்குங்களா? சூட்சம பயிற்சிகள்னு இல்லை, பயிற்சிகள் வேணா இருக்கு. ஏன்னா சூட்சமம்ங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயம், ரைட்டா? இப்போ எப்படி காத்து காற்று எங்கே இருக்குன்னு கேட்டால் காற்று நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமே தவிர இது பண்ண முடியாது. ஸோ சூட்சமம் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆக்சுவலாக நோயே இல்லாமல் இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள் சார். வாசி யோகம்னு அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. நம்மளோட வாசின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய சுவாசம். ஆக்சுவலி ஒரு நிமிடத்திற்கு 12 முறைக்குள்ளே நம்ம சுவாசிக்க முடிஞ்சுதுன்னு சொன்னாக்கா ஆயுள் நீடும், ரைட்டா? அதே மாதிரி ஆரோக்கியமும் நீடும். இன்னொன்று, நம்மளோட வாழ்வியல் முறையிலேயே முதல்ல வந்து நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருந்தது சார். ஆக்சுவலாக நோய் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க வேண்டியது நம்மளோட முதுகு தண்டுவடம். ஆக்சுவலாக முதுகு தண்டுவடத்தில் தான் நம்மளோட 7 சக்தி மையங்கள்னு சொல்லக்கூடிய சக்கரங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ அந்த சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதுவே வந்து உங்களுக்கு வந்து நோய் வந்து பக்கத்தில் வராது ஆக்சுவலாக. ஸோ இன்னொன்று வந்து நம்மளோட மைண்ட் எப்பவுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இப்போது நாத்து நடவும் போது பாட்டு பாடுவாங்க, களை பிடுங்கும் போதும் பாட்டு பாடுவாங்க, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு அவங்க வேலையை ரொம்ப ஜாலியாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கடின உழைப்பு இருக்கும், குமிஞ்சு அத்தனை நாத்து நடணும்னா நம்மளால் 5 குமிஞ்சிட்டு நிமிர்ந்தோம்னா 3 ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் அவங்க குமிஞ்சு அவ்வளோ நாற்று நட்டாங்க. எல்லா வேலைகளிலுமே அந்த காலத்தில் செஞ்ச எல்லா வேலைகளிலுமே உடல் உழைப்பு இருந்தது, வியர்வை செஞ்சினாங்க. அதே மாதிரி அவங்களோட உணவு முறைகளும் அதே மாதிரி இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான கஞ்சி அந்த மாதிரி எடுத்தாங்க. இரவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6-7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை, 10-11 மணிக்கு நைட் 2 பிரியாணி சாப்பிட்றாங்க சார். கொடுமையாக இருக்குது பார்த்தோம், சரிங்களா? இருக்கு, அதுக்கும் கடையெல்லாம் திறந்து வச்சிருக்காங்க, இருக்கு. பட் என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம வந்து நோய் இல்லாம வாழணும்னா உங்களுக்கு இப்போ நீங்க வந்து வியர்வை சிந்தக்கூடிய வேலையை நீங்க செய்யலைன்னு சொன்னாக்கா வியர்வை சிந்துற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 1/2 பண்ணுங்க, ரைட்டா? முடிஞ்ச அளவுக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தாலே நமக்கு வந்து பாதி நோய்கள் வராது ஆக்சுவலா. ஏன்னா அந்தந்த உறுப்பு அந்தந்த டைம்ல வேலை செஞ்சது கரெக்டா அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து நோய் வராது சார் ஆக்சுவலா. இன்னொன்னு, உணர்வுகளை வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும் சார் ஆக்சுவலா. இப்போ உணர்வுக்கும் நோய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். உணர்வு தான் நோயாக மாறுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சரிங்களா? அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு விதமான நோய் வருதுன்னா மனம் சார்ந்து சில நோய்கள் வரும் ஆக்சுவலி. நம்ம எண்ணம் சார்ந்து சில நோய்கள் வரும், நம்மளோட குணம் சார்ந்து சில நோய்கள் வரும். இப்போது நீங்கள் இப்போ ஜென்ரலாக இப்போ பக்கத்து வீட்டுக்கார் ஒரு ஒரு பெரிய கார் வாங்கிட்டார், ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளே சொல்லும் போது யாராவது சொல்லுவோம், ஏய் பெசாமல் அவளை பார்த்து வயிறு தெரியாத அப்படிம்போம், சரியா? ஏன் வயிறு தெரியாதன்னு சொல்லணும், ஏன் வயிறு அது கூட கம்பேர் பண்ணும் சொல்லலாம் இல்லையா? ஏய் அவனை பார்த்து நெஞ்சு எரியாத, அவனை பார்த்து மூக்கு எரியாத அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? வயிறு எரியாதன்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா அந்த பொறாமை குணம் அடுத்தவர்களுடைய வளர்ச்சியில நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னாக்கா பிற்காலத்துல அதே ஹேபிட்டா இருக்கு. நம்ம யார பார்த்தாலும் அவன் இதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணான், எல்லா அந்த குணம் இருக்கிறவங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் சார். ஓ சரிங்களா, அதனாலதான் வயிறு எரியாதன்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா?
இப்போ ரொம்ப நாள் ஏக்கம் இருக்குன்னு வைங்களேன், ரொம்ப நாள் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், கிடைக்கல, இல்லை சின்ன வயசில் இதுக்காவது ஆசைப்பட்டிருப்போம், கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னாக்கா அந்த ஏக்கம் போய் நம்மளோட முட்டியில் தங்கி அது முட்டி வழியாக மாறும், இடது கால் முட்டி மட்டும் வலிக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க என்ன தெரியல, ரெண்டு காலும் தேய்மானம்னா ரெண்டும் ஒரே மாதிரி தானே தேய்மானம் இருக்கணும், ஒரு கால் மட்டும் வலிக்கும். சரிங்களா, அப்போ உணர்வு சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஆக்சுவலா இப்போ கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா, அப்போ ஒவ்வொருத்தருடைய இப்போ பார்வையிலேயே எரிக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே குணம் சம்மந்தப்பட்டு நம்மளோட கேரக்டர் சம்மந்தப்பட்டு தானே வருது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து கிளியராக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று இரண்டாவது ஆரோக்கியமான சாப்பாடு, இன்றைக்கி அதை பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியலனாலும் சாப்பிட்றது அட்லீஸ்ட் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், தேர்ந்தெடுத்து சாப்பிட முடியலனாலும் ஆரோக்கியமாக இருக்கிறதையாவது நம்ம கன்சியூம் பண்ணலாம். அகெயின் முடிஞ்ச அளவுக்கு 7 BF 7 நம்ம நைட்டு டின்னர் முடிச்சிட்டாலே 50% உடல் சார்ந்த நோய்கள் இருக்காது சார். அதே மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறது, அந்த மாதிரி வயிறு காய போட்டு அந்த காலத்தில் விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு விரதம், வெள்ளிக்கிழமை இது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லைஃப்பில் அப்படியே ஒரு ப்ராக்டிக்கல் விஷயமாகவே கொண்டு போயிட்டாங்க. அது ஹெல்த் கூட ரிலேட்டடாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒரு ஒரு ஃபேஷன் இல்லையா, நான் வியாழக்கிழமை இவங்களுக்கு விரதம் இருக்கேன் இருக்கேன், விரதம் இருக்கேங்கடா சத்தம் இல்லாமல் பண்ணி சத்தம் இல்லாமல் போகணும், பட் அதை ப்ரொபகேண்டா பண்ணி நான் விரதம் இருக்கேன், நான் இன்றைக்கி விரதம், நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், அது அவங்களுக்கு ஒரு ஃபேஷன், அதை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுங்கிற, பட் அதோட சயின்ஸ் அது கிடையாது. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு வழி, நீங்கள் இந்த நாளில் விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால அந்த அந்த நீங்கள் யாருக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த சாமி வந்து உங்களுக்கு இது பண்ணுதா, கிடையாது. நீ தான் சாமி, ஓ உடம்பு நீ சுத்தமாக வச்சுக்கணும், ஸோ அதுக்காக நீ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற, ஸோ அதுதான் உண்மை ஆக்சுவலாக சரிங்களா. அதுக்காக நான் வந்து எனர்ஜிஸ் சுவாமிக்கு பண்ணுற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன், தப்புன்னு சொல்ல, பட் அது நீங்கள் நம்ம நம்மளுக்காக தான் அதை பண்ணிக்கிறோம், அதுக்காக தான் அந்த சிஸ்டம் நம்ம உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை சொல்ல வரேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் விரதம் இருக்கிறவங்களை தப்பாக சொல்கிறதுக்கோ இல்லை அந்த சுவாமியை தப்பாக சொல்கிறதுக்கோ நான் சொல்லலை ஆக்சுவலாக. ஸோ நம்ம தான் இறைவன், நம்ம தான் நம்மளை நாம் தான் பாதுகாத்துக்கணும். ஸோ இறைவன் கூட வந்து நம்மளை பாதுகாத்து விட மாட்டான், எல்லாமே உங்ககிட்டயே கொடுத்துருக்கேன், நீயே பத்திரமா ஒன்று நீ காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 7 சக்தி மயங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் நேராக இருக்கணும், முதுகு தண்டு நேராக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுக்கு முதுகு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஒரு பெரிய இதாக இருக்கும், வேர்வை வர மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஜிம்மோ ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னைக்கு காலகட்ட சூழ்நிலை கடைசிக்கு ஒரு 15 நிமிஷம் வாக்கிங்காவது போயிட்டு வரலாம். ஸோ சூட்சம வழின்லாம் எதுவும் ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னைக்கு வாசி யோகமெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பண்ண முடியுமான்னு தெரியல, பண்ண முடிஞ்சவங்க அதை தாராளமாக பண்ணலாம், அது ஒரு விதமான ஹெல்த்து இதுதான். இன்னொன்று வந்து வயசானா நோய் வந்துடும்ங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டமாக மாற்றணும், அதை மாற்றலைன்னா நீங்கள் வந்து 40 ஆயிடுச்சா இது முட்டி அவுட், 50 ஆயிடுச்சா படி ஏற முடியாது, 60 ஆயிடுச்சா இன்றைக்கி 30 ஆயிடுச்சா சுகர் அளவான்றாங்க, இப்போ டீயில் சுகர் அளவாக சக்கரை காஃபியில் சுகர் அளவான்றாங்க, அப்படியெல்லாம் இந்த எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. ஸோ வயசானா நோய் வருங்கிறதுக்கும் எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஸோ இன்றைக்கும் நம்ம 100-110 வயசில் கிராமங்களில் தாத்தா பாட்டி உட்காந்து விவசாயம் பண்ணுறவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் டெக்னாலஜிக்குள்ளே வரல ரைட்டா, டெக்னாலஜி சொல்லி கொடுக்கக்கூடிய கேடுகட்ட விஷயங்களை அவங்க இன்னும் கேட்கல, அதுதான் உண்மை ஆக்சுவலாக சரிங்களா. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம், இந்த இந்த வயசாகிடுச்சா 40 ஆயிடுச்சா அவங்களுக்கு எலும்பு தேஞ்சிருக்கணுமே அப்படின்னா 40 எப்படி எலும்பு தேயும், சரியா டேட்டா சரி திரும்ப 10 தடவை பார்த்தோன்னே அது உங்களுக்கு பதிஞ்சுது சரியா. ஸோ ஆரோக்கியம் என்பது நம்மளோட மைண்டு, அதுக்கு தான் சொல்லுவோம் பகுத்து ஆராய்ந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. 40 முட்டி வயசு முட்டி வழியெல்லாம் வரவே வராதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 80 ஆனாலும் வராது ரைட்டா, 35 சுகர் வந்துடும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அப்பாவுக்கு இருந்தா அது என்ன சொத்தா, அப்பாவுக்கு இருந்தா பையனுக்கு வரும், அம்மாவுக்கு இருந்தா பையன், அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலா. ஸோ இது ஏதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய, ஸோ அவங்க வியாபார நோக்கத்துக்காக பண்றாங்க, பட் நம்ம அதை பகுத்து ஆராய்ஞ்சு நம்மள நாமளே ஆரோக்கியமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட சிஸ்டம். ஸோ சூட்சம வழிகள்னு
ஒன்று நேரடி வழிகள் தான். சூப்பர் சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க.